Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மாலை பட்சம் ஸ்டார்ட் ஆயிச்சு அதனால லஞ்ச் டின்னர் vlog தான் பார்க்க போறோம். வெள்ளை புஷ்ணிக்காய் போட்டு திருநெல்வேலி மோர் குழம்பு வாழைப்பூ ரசம் வாங்கி வாழைப்பூ பிட்லா வாழைப்பூ புளியிட்ட போட்டு எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துட்டு இருக்கேன். இந்த கள்ளங்கிற நடு நரம்ப எடுத்துட்டு மீதி பாகத்தை பொடி பொடியாக நறுக்கி மோரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த கள்ளன் வந்து ஹார்டாக இருக்கும், வேகாது. வாழைப்பூ புளியிட்ட போட்டுக்கு வறுக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு நாலு மிளகாத்தூள் சேர்த்து வறுக்கிறேன். காரம் உங்களுக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. மோர் குழம்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும், அதுக்காக நாலு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வறுபட்டு பருப்பெல்லாம் செவந்தாச்சு. இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது பருப்பெல்லாம் நறுக்கினது. இதையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் மினிட்ஸ் வறுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூடு ஆறினதும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 300 கிராம் வெள்ளை பூஷணிக்காயை மேல் துளசி விட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பீஸ் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து வேக விட்டு எடுத்திருக்கேன். மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 மிளகாவத்தல், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். மிளகாவத்தலையும் சேர்த்து ஊற வைக்கிறதே நல்லா மசியும். இப்போ 3 பச்சை மிளகாய், இந்த 3 மிளகாவத்தல், பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப்பு தேங்காய். இந்த தேங்காய் ஓடோட தனியாக வந்துடுது, அதனால் இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய மூடி தேங்காய் இது. இந்த பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணியவே இதில் விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கோ. இதை இந்த வெந்துன்ட்ருக்கிற காயோட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் புளிப்பாக உள்ள தயிர், ரொம்ப புளிப்பு இல்லை, ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கிற தயிரை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு சிலிப்பி வச்சுருக்கேன். இந்த சிலிப்பினை இந்த மோரையும் பருப்பு தேங்காய் அரைச்ச மிக்சியில் விட்டு மிக்சியை அலம்பி இந்த குழம்புல சேர்த்துடலாம். கூடவே 1 டம்ளர் மோரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டவ்வில் வச்சு ஆஸ் யூஷுவல் மோர் குழம்பை கொதிக்க விடுவோம் இல்லையா, நுரைச்சிட்டு வர மாதிரி அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். கடலை நாஞ்சு பொடி பொடியாக நறுக்கின வாழைப்பூவை மோரும் தண்ணியுமாக இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கிறேன். மோர் குழம்பு நுரைச்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை பூஷணிக்காய்க்கு மாத்திரம் தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். மோர் குழம்பு ரெடி. இதுக்கு தாளிக்கணும். இதில் வெள்ளை பூஷணிக்காய்க்கு பதிலாக சேப்பங்கிழங்கு வெந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம். எலுப்புச்சட்டியில் 1/2 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு முளைக்கட்டின பயறு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறேன். அதுலேயே வெந்துடும் அது. இது ஆற்றுலேயே முளைக்கட்டின பயிர் தான். இது தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்து வேக விட்டுக்கிறேன். பயிர் 3/4 பாகம் வெந்தாச்சு. இப்போது நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவை நல்லா புழிஞ்சிட்டு பயரோட சேர்த்து வேக விடலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். இதை நல்லா கரைச்சி இந்த வாழைப்பூவோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் கூட கொதிக்க விட்டுக்கலாம். ரசம் வாங்கிக்கு வறுத்து வச்சுருந்ததை அரைச்சாச்சு. நல்லா கரகரப்பாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்க. இதையும் இந்த கொதிச்சுன்னு இருக்கிற வாழைப்பூ கலவையோடு சேர்த்துடலாம். இது ஒரு பெரிய கரண்டி துவரம் பருப்பை மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். பருப்பு தேங்காய் அரைச்சது எல்லாத்தையுமே இதோட நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் வாழைப்பூவில் ஒரு துவரப்பு இருக்கும், வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். துவரப்பு, திதிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாமே இருக்கும் இதுலேயும். வாழைப்பூ ஊசலி, வாழைப்பூ வடை, வாழைப்பூ பொரிச்ச கூட்டு, பொரிச்ச குழம்பு எல்லாமே பண்ணலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த ரசம் வாங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி ரசம் வாங்கி தான் பண்ணுறேன். அதோட இந்த முளைக்கட்டின பயிரையும் சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இதுவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹை ஃபைபரும் கூட. நல்லா கொதிச்சாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தாளிக்கணும். முதல்ல மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 பிஞ்சு வெந்தயம், 1 மிளகாத்தூள் பொடி பொடியாக உடச்சி சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 அரைக்கு கருகப்பிள்ளையும் சேர்த்து நல்லா கடுகு வெடித்து மிளகாத்தெல்லாம் வறுப்பட்டதும் இதை மோர் குழம்புல சேர்த்துடலாம். திருநெல்வேலி மோர் குழம்பு ரெடி. வாழைப்பூ பிட்லாக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்து
இதோட ஒரு அறுக்கு கருகப்பிள்ளையும் சேர்த்து தேங்காய் துருவல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபடுற வரைக்கும் வறுத்துட்டு அதை பிட்லால் சேர்த்துடலாம். சிம்பிளான ஹெல்தியான டேஸ்டியான சமையல் ரெடி ஆயாச்சு. திருநெல்வேலி மோர்குழம்பு வாழைப்பூ பிட்லா ரசவாங்கி எப்படி வேணால் சொல்லலாம். இந்த பிட்லாவை வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு வடாமலாம் தொட்டுண்டு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். தை சாதத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த திருநெல்வேலி மோர்குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மோர்குழம்போட இந்த வாழைப்பூ பிட்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கோ. டின்னருக்கு களிக்கஞ்சி தோசை பண்ணலான்னு ரெண்டு டம்ளர் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை 2 தடவை களைஞ்சிட்டு மிக்சியில் சேர்த்து இது கூடவே ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரேன். அரைச்சாச்சு, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவரைச்சி வச்சுருந்த மிக்சியில் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி எடுத்திருக்கேன். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அரிசி கலவையிலேருந்து ஒரு பெரிய கரண்டி மாவு எடுத்து இந்த மிக்சி அலம்பின தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிண்டி கூழ் காய்ச்சிக்கலாம். வடாமல் கூழ் காய்ச்சுவோமே, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது ரெடி ஆகிடும். கூழ் ரெடியாக எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். களிக்கஞ்சி தோசைக்கு புளி மிளகா பெஸ்ட்டு காம்பினேஷன். இது பச்சை மிளகா மாத்திரம் தனியாக சேர்க்கும்போது ரொம்ப காரமாக இருக்கும், கேப்சிகமும் சேர்த்து பண்ணும்போது மீடியமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இதை பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலை தொலியோடையே சேர்த்து வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை ஓரளவு வறுப்பட்டதும் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணது, பாதி கேப்சிகம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே களிக்கஞ்சி தோசை புளி மிளகாய் காம்பினேஷன் போட்டிருக்கேன். இதுவும் புளி மிளகாய் தான், ஆனால் காரம் ஜாஸ்தியாக இருக்காது. இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், அதனால் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வியூஸ் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கோ. நல்லா வதங்கியாச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். களிக்கஞ்சி தோசைக்கு கிண்டி வச்சுருந்த கூழ் நல்ல சூடு ஆறியாச்சு, கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு பாருங்க. இந்த கூழை அரைச்சி வச்சுருக்கிற மாவோட சேர்த்துடலாம். கூழை மாவோட சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கஞ்சி காய்ச்சி வச்சுருந்த பாத்திரத்துலேயும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த களிக்கஞ்சி மாவு எவ்வளோக்கெவ்வளவு நல்ல நீர்க்க இருக்கோ அவ்வளோக்கெவ்வளவு தோசை சூப்பராக இருக்கும். களிக்கஞ்சி தோசை வாக்கிறதுக்கு மாவு ரெடி. மாவு எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கோ. இப்போ தோசை வாக்கலாம். கல் காயறதுக்குள்ளால் வதக்கி வச்சுருந்த மிளகாலாம் சூடு ஆறியாச்சு. அதை மிக்சியில் சேர்த்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளியை 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இந்த தண்ணியோடையே இந்த புளியையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம். பேனில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 கருகப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து உளுத்தம் பருப்பு செவந்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா விழுதை இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயெல்லாம் ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான், ஆனாலும் ஒரு 10 செகண்ட்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். இந்த புளி மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சின்ன வெள்ளைப்பீசையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த வெல்லமும் சேர்ந்து கொதிக்கும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் ஆப்ஷனல் தான். வெல்லமும் சேர்ந்து ஜோராக கொதிக்க தொடங்கியாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடித்த வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். வெந்தய பொடி இல்லைன்னா இதுக்கு வறுக்கும் போதே 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். வெந்தய பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கம கம்மனு சூப்பராக மணக்கிறது. வெந்தய பொடி, பெருங்காயம், நல்லெண்ணெய் எல்லாமே சேர்ந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எம்மியான புளி மிளகாய் ரெடி. இந்த புளி மிளகாய் இட்லி தோசை களிக்கஞ்சி தோசை பச்சரிசி தோசை புளியார் தோசை எல்லாத்துக்கும் டேஸ்ட் எம்மியாக இருக்கும். உப்புமா பொங்கலுக்கு கூட ரொம்ப ஜோராக இருக்கும். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ தோசை பார்க்கலாம். கல்ல கிரீஸ் பண்ணி சூடு பண்ணியாச்சு. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு பெரிய கரண்டியாக எடுத்து ரவா தோசை வாக்குற மாதிரி தான் இதையும் வசத்தி விட்டு வாக்கணும். மாவை சாதாரணமாக
ஒரு கரண்டியை விட்டு கரண்டியால் பரத்தினா இது ஒட்டிண்டு சுருண்டுடும். இதுக்கு எண்ணெய் கூட விட தேவையில்லை. வெறும்ன கல்லை ஜஸ்ட்டு தொடச்சிட்டு பார்க்கலாம், இல்லைன்னா லைட்டாக ப்ரெஷ்ஷால் தூவினா மாதிரி எண்ணெய் விட்டால் போதும். ஒரு நிமிஷம் தோசை வெந்ததும் இதை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் இன்னொரு நிமிஷம் வேக விட்டு எடுக்கணும். திருப்பி போட்டு வந்தாச்சு, எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக எடுக்க வரதில்ல, அருமையாக வாக்க வரும். தோசையும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் ஜஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிட்டு தோசை வாத்தா கூட போகிறோம். எண்ணெயே இதுக்கு தேவை இருக்காது. இது புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், அப்போ அரைச்சி அப்போ உடனே வாக்கலாம். நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ ஆடாட இருக்குது பாருங்க தோசை. அடுத்த தோசையும் ரெண்டு பக்கமும் வெந்தாச்சு, எடுத்துடலாம். நல்ல பூ போல் களிக்கஞ்சி தோசை ரெடி. மெலீஸாக சாஃப்டாக உள்ள இந்த தோசையை எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். மிளகாப்பொடி, தக்காளி தொக்கு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பட் இந்த புளி மிளகாயோட இது பெஸ்ட்டு காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதோட டேஸ்ட்டு தெரியும். நார்மலாக புளி மிளகாக்கி கேப்சிகம்லாம் போட மாட்டா, பட் இதோட காரம் கம்மியாகணும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். மாலை வச்சம் டைமில் இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.